வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நம்மளோட மெடிசனல் சேனலில். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனேபிள் ஐக்கான் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனுக்குடனே டே டு டே அப்டேட்ஸ் கிடைப்பதற்காக நீர்களே. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் பென்சோயின் டிங்சர். டிஞ்சர்னாவே உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அறிந்த ஒரு இது தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். அப்படி தெரியலைன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லாரோட வீட்லேயும் இது வந்து வைக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஒரு வைக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட், ஒரு சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென்சோயின் டிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்மலாக டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஃபஸ்ட் எய்டு, முதல் உதவி ஒரு கிட்டில் வந்து இது வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் பர்பஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் டைப் ஆஃப் ஆன்டிசெப்டிக். இது ஆன்டிசெப்டிக் தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வந்து டிங்சர் வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்டோர்டு லீவ்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து நீண்ட நாட்கள்லாம் வந்து அந்த சேர்த்து ஊற வச்ச அந்த லீவ்ஸோட சொல்யூஷன் தான் டிங்சர்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இது வந்து மோஸ்ட்லி எதுக்காக அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குனாச்சும் நிறைய பேருக்கு அடிபட்டு அந்த இடத்துல வந்து மைனர் கட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற இது வந்து பாக்டீரியல் க்ரோத், அதாவது வந்து கிருமிநாசியின் உற்பத்தி வந்து மீண்டும் உற்பத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நன்மை வந்து இந்த ஒரு டிங்சர் வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா ஃபார்மசிலையும் அவைலபிலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒரு ஃபார்மசிலையும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து டிங்சர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பென்டோனைட்டு லைக் பார்த்திங்கன்னா இது வந்து போவிடோனைடின்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்டன்னு சொல்லி இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்டிசெப்டிக் தான் மோஸ்ட்லி வந்து போவிடோனைடின் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இதுக்கு டீ பேக் யூஸ் பண்ணுறாங்க, அம்யூபிரோசின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அலோபத்திக்கில். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஆயுர்வேதிக் பேஸ்டாகவும் சொல்லலாமோ இந்த ஒரு டிங்சர். பட் இதில் வந்து பென்சோயின் சேர்த்து இருக்கிறனால இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 50% ஆஃப் ஆயுர்வேதிக் கண்டென்ட் வித் தட் ரிலேட்டட் டு 50% ஆஃப் இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் பென்சோயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் தான் இது வந்து வாயில் மற்றும் வெளியே வேறு எடுத்த வேறு எந்த உள்ளார் போகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கூட உங்கள் கண்ணில் தெரியாமல் பட்டுச்சுன்னா அப்போக்கப்போ நீங்கள் வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மருத்துவர் சார்ந்து எடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேஸ் யூஷுவல் நார்மலாகவே நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் ஃபஸ்ட் எய்டில் வைக்கக்கூடிய ஒரு யூசேஜான ஒரு கண்டெய்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 20 ml இருக்கும். டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே போடக்கூடாது. இது வந்து நீங்கள் காட்டனில் மீன்ஸ் காட்டனில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா பார்த்துக்கோங்க, காட்டனில் கொஞ்சோண்டு லைட்டாக டச் பண்ணிட்டு அந்த இதில் காட்டனில் வந்துட்டு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல ஊண்டு காயங்கள் இருக்குதா, மீன்ஸ் வந்து அடிபட்ட காயங்கள், மீன்ஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அடிபட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரியும் தான், எரிய தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆல்கோஹால் கண்டென்ட் வந்து 77% வந்து இதில் வந்து சேர்த்துருக்கனால கண்டிப்பாக அந்த எரிச்சல் தன்மை வந்து உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பாடியில் வந்து அந்த பிளட் கூட நம்ம ஆல்கோஹால் சேர்ந்துச்சுன்னா மீன்ஸ் ஓப்பன் இதில் அந்த அப்போ வந்து ரொம்ப அதிகமான எரிச்சல் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து இதில் பென்சோயின் இருக்கிறதுனால அந்த இரிட்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடும், பர்னிங் சென்சேஷன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கும் மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து இது ஸ்கூலில் இருப்பாங்க அடிப்பட்ட காயத்தில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பயன்கள் முடிஞ்சு இது வந்து நீண்ட நாட்கள் யூஸ் பண்ணலாமா அடிப்பட்ட காயத்துலேன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒரு 1 week அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது காயிலனா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 100% உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிசனாக உங்களுக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சார்ந்து என்ன டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிற மெடிசனல். தேங்க்யூ.